வெல்கம் டு மாக் ஐஎஸ்கே அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 2019 டாப் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எல்லா கரண்ட் அஃபேரும் போட்டிருக்கேன், டாப் 30 கரண்ட் அஃபேர்னு. ஸோ அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற மறக்காம பாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் யார் இன்னும் படிக்காம இருக்கீங்களோ, இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் யாராவது ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல கண்டிப்பான ஷோர் க்வெஷ்சன்ஸ் இருக்கு, அதனால இதை மறக்காம பாருங்க, ஓட்டாம பாருங்க வீடியோவை, அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் 2019. இது என்ன அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷன்ஸ் பத்தி தான் சொல்றேன். ஸோ என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 10, 2019 அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து 7 ஃபேஸா நடக்கும், அந்த இந்தியாக்குள்ள 7 ஃபேஸா நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, April 11th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ April 11th ஸ்டார்ட் ஆகி ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு May 23rd தெரியும் அப்படின்றத பத்தி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 900 மில்லியன் பீப்புள் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து நாங்கள் ஓட்டர்ஸ், நாங்கள் ஓட் பண்ணுவோம் அப்படின்றத எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன, போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம ஓட்டு போடுற இடம் இருக்குல்ல, அதை அரேஞ்ச் பண்ணிக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 10 lakh அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2014 ஒன்லி 9 lakh தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ 1 lakh வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ அந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது, ஸோ அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, இவிஎம் மிஷின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கேண்டிடேட்டோடைய போட்டோகிராஃபும் அதுல இருக்கும். ஸோ அவங்க பார்ட்டியோட சிம்பிள் என்ன, சிம்பிள் பக்கத்துல யார் போட்டி போட்டா அவங்களோட போட்டோவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈஸியா பேர் தெரியலன்னா கூட அந்த போட்டோ பார்த்து கூட நீங்க ஓட் போடுற மாதிரி ஈஸியான வழிகள் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது, இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் பவர் ஆயிருக்கு அப்படின்னு. எப்படி அப்படின்னா, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா மிஷன் சக்தி அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லோ ஏர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஒரு லைட் சேட்டலைட்டை இது வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மேட்டர் ஆஃப் 3 seconds அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மேட்டர் ஆஃப் 3 seconds அப்படிம்பாங்க. ஸோ இது 3 நிமிஷத்துல இது வந்து முடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா வந்து எலைட் லீக் ஆஃப் ஸ்பேஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து இது சேர்ந்துருக்கு. இதனால அப்படின்னா, இது யூஸ் பண்ணிருக்க அந்த டெக்னாலஜிஸ்னால, காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜிஸ்னால, அந்த காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல என்ன அப்படின்னா, டில் நவ் யார் யார் வந்து இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா. ஸோ இதில் 4th யாரு அப்படின்னா, இந்தியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர். நெக்ஸ்ட், சந்திராயன் 2. ஸோ இது எங்க அப்படின்னா, நாசா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கேரி பண்ணி 29 சேட்டலைட்டை ISRO வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, செகண்ட் மூன் மிஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிறது. யாரோடது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISRO அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரேஸ் அப்படிங்கிறது. ஸோ இது யார் ஓன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், என்னது, நாசா அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த சேட்டிலைட், லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரேஸ் அப்படிங்கிறது. ஸோ ரிஃப்ளெக்டர்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லேசர் ரிஃப்ளெக்ட் பண்றது. நெக்ஸ்ட், ஸோ இதுல இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 29 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னா, April 1, 2019. அதுல ஒரு பிரைமரி பேலோட் இருக்கும், அது என்ன அப்படின்னா, இஎம்ஐ சேட் அப்படிங்கிறது தான். ஸோ அது எந்த வெஹிக்கிள்ல இருந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலார் சேட்டலைட் வெஹிக்கிள் C-45. ஸோ இது எங்க இருந்து வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இன் ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ இந்த நாசா லான்ச் பண்ற சேட்டலைட்ஸ், ISRO லான்ச் பண்ற சேட்டலைட்ஸ் எல்லாம் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேக்குறாங்க நம்ம TNPSC இல்ல. ஸோ இது மறக்காம பாத்துக்கோங்க. அடுத்தது, ஜெட் ஏர்வேஸ் கிரைசிஸ். இது என்ன அப்படின்னா,
ஃபவுண்டரும் சேர்மனும் யாரு அப்படின்னா நரேஷ் கோயல், அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் யாரு அனிதா கோயல். இவங்க ரெண்டு பேருமே போர்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க March 25, 2019 ரிசைன் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஏர்லைன்ஸ்ல ரொம்ப அந்த பண கஷ்டங்கள், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுனால. ஸோ என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருடைய ரெசிக்னேஷனை ஏத்துட்டு, அவர் எங்க இருக்காரு நரேஷ் கோயல் பிரசண்டா லண்டன்ல இருக்காரு, ஸோ அவரோட ரெசிக்னேஷன் அவங்க ஏத்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க நரேஷ் கோயல் அப்படின்னா 23,000 எம்ப்ளாயை நேரடியா பார்த்து அவங்க கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணிட்டு பேசிட்டு அவரு போயிருக்காரு. ஸோ ஜெட் ஏர்வேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25 ஆச்சு ஃபைன் பண்ணி, 1993 வந்து அதை ஆரம்பிச்சாங்க. ஸோ அது நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுனால போயிருச்சு. ஸோ அவங்களோட ரெசிக்னேஷனுக்கு அப்புறமா அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லெட் இன்டரம் ரிசல்யூஷன் பிளான் இருக்கு இல்லையா, அவங்க எஃபெக்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த 51% ஸ்டேக் வந்து இன்னும் கட்டப்படலை. ஸோ அது என்ன அப்படின்னா இன்னும் கட்டப்படலை அப்படி, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் டெபிட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ யாரோட 51% ஆஃப் ஸ்டேக்னா நரேஷ் கோயலுடைய 51% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்னும் கட்டப்படலை. ஸோ அந்த லோன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றது தான். அடுத்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா மினிமம் இன்கம் கேரண்டி ஸ்கீம், இதை பத்தி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாரு, ராகுல் காந்தி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட்டை பத்தி தான் நான் சொல்றேன். ஸோ ராகுல் காந்தி அவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு நம்ம எல்லாத்துக்கிட்டையும். ஸோ March 25, 2019 ஒரு ஸ்கீம் இவர் ஒன்று அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா ரொம்ப புவரஸ்டான 20% இந்தியன் ஃபேமிலிக்கு வந்து இவர் ஓட் பண்ணி பவருக்கு வந்தாரு அப்படின்னா இயர்லி வந்து 72,000 அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கேரண்டி பண்றாரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா நியாய் அப்படின்னு அர்த்தம். நியாயம்னா என்ன, நியாயம் கிடைக்கிறது. ஸோ அந்த புவர் பீப்புளுக்கு, கண்ட்ரில இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக இந்த நியாயம் ஸ்கீம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுல மினிமம் இன்கம் லைன் எவ்வளவு அப்படின்னா 12,000 அப்படிங்கிறது. இப்ப அடுத்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா IAF இண்டெக்ஸ் ஃபோர் சினூக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா இது வந்து போவிங் ஹெவி ஹெலிகாப்டர்ல சேர்ந்ததுதான் இந்த ஃபோர்ச்சினூக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா CH-47F1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது யார் இண்டெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF அப்படிங்கிறது. எப்போ March 25, 2019 எங்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல, அது எங்க இருக்கு சண்டிகர்ல இருக்கு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ஸ்குவாடன் நம்பர் 126 ஹெலிகாப்டர், இதை வந்து ஃபெதர் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் வந்து ஃபெதர் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்க அரைவ் ஆயிருக்கு இந்த சினூக் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்த்ரா ஏர்போர்ட் குஜராத்ல வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது எங்க இருந்து அனுப்பப்பட்டது தயாரிச்சு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், எப்ப February 10, 2019. இது எதுக்கு அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு, ஒரு மனிதாபிமான அசிஸ்டன்ஸா கொண்டு போறதுக்கெல்லாம் இது லைஃப் சேவிங்கா இந்த ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட ரஷ்யன் மெஷின்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரஷ்யன் மெஷின்ஸுக்கும் பேரலாதான் இது வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்காக மற்ற ஓடிட்டு இருக்க ஹெலிகாப்டர்ஸ் எதையுமே வந்து நிறுத்திடுவாங்கன்னு அவசியம் கிடையாது, அதுவும் ரன் ஆகும் இதுவும் ரன் ஆகும் சைட் பை சைடு. ஸோ இப்ப ரஷ்யன் மெஷின்ஸ் எது பாத்தீங்க அப்படின்னா MI-17 and MI-26 ஹெலிகாப்டர்ஸ். அது எங்க அப்படின்னா ரஷ்யால மேனுபேக்சரிங் பண்ணப்பட்டது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 ஹெலிகாப்டர் சினூக் ஹெலிகாப்டர்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 தான் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து 2023 இருக்கு இல்லையா, ஸோ அதாவது 2023 நம்மளுக்கு ரிமைனிங் 11 சினூக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து அரைவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்த கரண்ட் அஃபியர் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கண்டக்ஸ் IPO. ஸோ இதுல வந்து பாத்துக்கோங்க ஃபுல் ஃபார்மும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ரிகேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். மினி ரத்னா ரயில் விகாஸ் நிகம் LTD, இதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன RVNL. IPO-னா என்ன, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பப்ளிக் அஃபரிங். ஸோ இனிஷியல் பப்ளிக் அஃபரிங். ஸோ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஓன்ட் கம்பெனியா இருக்கக்கூடியது இந்த மினி ரத்னா வார்டு அது கிடைச்சிருக்கு. பட் இது என்ன அப்படின்னா ஸ்டேட் ஓன்ட் கம்பெனி இந்த ரயில் விகாஸ் நிகம் LTD அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அது கம்பெனி கிட்ட இருந்து எந்த விதமான ப்ரொசீட்ஸும் வந்து அதுக்கு ரிசீவ் பண்ணப்படாது. எங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணப்படாது.
ஸோ இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 12% ஆஃப் ஸ்டேக், அந்த கம்பெனியோட ஸ்டேக்கை வந்து இது செல் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ இந்த ஐபிஓ இதுக்கப்புறமா வந்த ஐபிஓ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஸ்டேக் என்னென்ன கவர்மெண்ட் ஸ்டேக் ஆர்பிஎன்ல இருக்கோ, மினி ரத்னானா கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும், ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய ஸ்டேக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் எவ்வளோ போட்டு 88% பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் 12% வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஐபிஓ வந்து எப்போ இதை க்ளோஸ் பண்ணுது, அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பார்த்தீங்க அப்படின்னா April 3, 2019 இதை க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த ஆர்பிஎன்எல் ஷேர்ஸை வந்து நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி அதாவது அந்த ட்ரேடிங் இருக்க ஷேர் மார்க்கெட் அந்த இடத்துல வந்து இதை லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த ட்ரேடிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, வித்தின் 6 working days இது வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ? April 3, 2019 அடுத்த கரண்ட் அஃபியர், பினக்கி சந்திர கோஸ் அப்பாயிண்டட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக்பால் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோக்பால் இப்போதான் கிடைக்கிது 6 வருஷத்துல அப்படிங்கிறது. எதுக்கப்புறம் அப்படின்னா, பேசேஜ் ஆஃப் ஆக்டுக்கு அப்புறமா, ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல 4 more judges சுப்ரீம் கோர்ட் யாரு அப்படின்னா, பினக்கி சந்திர கோஸ் அப்படின்றவர். இவர் March 19, 2019 வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோக்பால்னு சொல்லி அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஆன்டி கரப்ஷன் அம்பட்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ இந்த கோஷ் அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா, அது யார் அப்ரூவ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கரண்டா இந்த கோஷ் எங்க இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஒரு சர்விங் மெம்பரா அவரு இருக்காரு. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் இன்னும் அடிஷ்னலான 4 judicial அண்ட் நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்பால் தேவைப்படும். இவர் மட்டும் இருக்கக்கூடாது, இவருக்கு ஒரு குரூப் இருந்தால் தான் டிஸ்கஷன் பண்ணி எந்த டிசிஷன் எடுக்க முடியும். அதுக்காக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்றதாம். அடுத்த கரண்ட் அஃபேர், பிஜேபிஸ் பிரமோத் சாவந்த் ஸ்வான் இன் ஆஸ் 11th கோவா சீஃப் மினிஸ்டர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இதுல உங்களுக்கு 2 current affairs வரும். என்ன அப்படின்னா, மனோகர் பாரிக்கர் அப்படின்றவர் வந்து இறந்து போயிட்டாரு, கேன்சர்ல இருந்து ரொம்ப நாளா போராடி அவரு இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு பதிலா டெபுட்டி இதா இருந்தவர் யாரு அப்படின்னா, கோவா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீக்கர் அண்ட் பாரதிய ஜனதா பார்ட்டி லீடர் பிரமோத் சாவந்த் அப்படின்றவர் வந்து 11th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவாவா அவர் வந்து பதவியேற்றிருக்காரு. எப்ப அப்படின்னா, லேட் நைட்ல நடந்த செர்மனிக்காக. ஸோ இவர் யாரு, இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது அப்படின்னா, கோவா கவர்னர் மிருதுலா சின்ஹா அப்படின்றவங்க தான். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட், பிரசிடென்ட் இருக்காரு. ஸோ பிரசிடென்ட் யார் யாருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ ஸ்டேட் பிரைம் மினிஸ்டருக்கு அவர் பதவி பிரமாணம் செஞ்சார். சென்ட்ரல் லெவல்ல என்னென்னலாம் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிரசிடென்ட், ஸ்டேட் லெவல்ல என்னென்னலாம் வருதோ அதுக்குடைய இது ஹையாரு அப்படின்னா கவர்னர், அவதான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஸோ இவர் யாரு, மனோகர் பாரிக்கர் இறந்தாரு இல்லையா, அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தாரு, 4 more defense ministers சொல்லலாம். ஸோ கேன்சர் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ எங்க இறந்திருக்காரு அப்படின்னா, பனாஜி அப்படின்றது கோவால இருக்கு, அங்கதான் வந்து இறந்திருக்காரு. March 17, 2019 அவர் இறந்திருக்காரு. அவருக்கு வயசு வந்து 63 வயசாகுது. ஸோ இவருடைய ஃபினரல், அந்த ஸ்டேட் ஃபினரல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 21 தடவை கன் ஷூட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு மரியாதை நிமித்தமா அது நடத்தி தான் அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபினரல், அவங்க ஃபினரல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், கஜகஸ்தான் ரீநேம்ஸ் கேபிட்டல் அஸ்தானா அஸ் நூர் சுல்தான். ஸோ அஸ்தானான்றது அவங்களோட கேபிட்டல், அதை வந்து அவங்க நூர் சுல்தான் அப்படின்னு சொல்லி நேம் மாத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு மரியாதை நிமித்தமா, ஒரு ஹானருக்காக சொல்லலாம். என்னன்னா, அவருடைய அவுட் கோயிங் லீடர் யாரு, நூர் சுல்தான் நசர் பயாப் அப்படின்றவர். நூர் சுல்தானுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சுல்தான் ஆஃப் லைட் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ இது எந்த லாங்குவேஜ் அப்படின்னா, அவங்களுடைய லாங்குவேஜ் கசகஸ்தான், கசக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. அஸ்தானா அப்படிங்கிறது கேபிட்டல் அப்படின்னு கசக் லாங்குவேஜ்ல நம்ம சொல்றோம். ஸோ யார் இந்த நூர் சுல்தான் நசர் பாவை அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து March 19, 2019 வந்து அவருடைய போஸ்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்கானா, ரிசைன் பண்ணியிருக்காரு. 30 வருஷம் அதாவது கஜகஸ்தான் வந்து சோவியத் யூனியன்ல இருந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி வெளியில வந்துச்சு பாத்தீங்களா, தனி நாடு அப்படின்னு. ஸோ அந்த காலத்துல 30 வருஷமா அவர் தான் வந்து லீடரா இருந்தார் அந்த ஆயில் ரிச் நேஷனுக்கு அப்படின்றது. ஸோ இது என்னைக்கு கொலாப்ஸ் ஆகி சோவியத் யூனியன்ல வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா,
1990ஸ்ல வந்து வந்தது. அதாவது சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனப்ப இது வெளியில வந்த தனி நாடானது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த ஸ்பைஸ் ஜெட் எங்க ஜாயின் ஆக போகுது அப்படின்னா குளோபல் ஏர்லைன்ஸ் குரூப்பிங். ஸோ குளோபல் ஏர்லைன்ஸோட இது குரூப் ஆக போகுது. இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லலாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் IATAக்கு அர்த்தம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க குளோபல் ஏர்லைன்ஸ் குரூப்பிங் இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட நாங்கள் ஒரு மெம்பர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப லோ பட்ஜெட் கேரியர்னு சொல்லலாம். ஸோ லோ பட்ஜெட்டோட ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த IATAல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 290 ஏர்லைன்ஸ் வந்து ஆல்ரெடி மெம்பராக இருக்கிறாங்க. ஏர் இந்தியாவும் இதில் ஒரு மெம்பர் தான். ஸோ ஏர் இந்தியா, ஜெட் ஏர்வேஸ், விஸ்தாரா இவங்க எல்லாருமே ஒரு மெம்பராக தான் இருக்காங்க இப்போ ஸ்பைஸ் ஜெட். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோ பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் மிங்கில் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த IATA பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஜெனீவா பேஸ்ட் ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவியேஷன் இண்டஸ்ட்ரி, அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அது இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு இல்லையா ஆவியேஷன் இஷ்யூஸ், அதையும் அது வந்து டேக் கேர் பண்ணிக்கும். அடுத்த கரண்ட் அஃபியர் இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது என்ன அப்படின்னா ஃபிஃபா, தட் இஸ் ஃபுட்பால் இருக்கு இல்லையா, அது எங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அதுதான். ஓகேவா, ஸோ இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன் FIFA அப்படிங்கிறது என்னைக்கு அப்படின்னா March 15, 2019. ஸோ ஜியானி இன்ஃபான்டினோ யார் அவரு அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன், அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது இந்த தடவை U17 உமன்ஸ் வேர்ல்ட் கப் இன் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன அப்படின்னா 7th edition ஆஃப் U17 உமன் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா ஃபிஃபா கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு மியாமி USAல, அப்பதான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரெக்ஸிட் எக்ஸ்பிளைன்ட். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம தெரசா மே வந்து இந்த பிரெக்ஸிட் அக்ரிமெண்ட் போட்டப்ப எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு இது இஷ்டம் இல்லை, இந்த அக்ரிமெண்ட் வந்து ஓட்ல பாஸ் ஆகும்போது ரொம்ப கம்மியான ஓட்ஸ் தான் எடுத்துருன்னு சொல்லி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த லீடர்ஸ் யூரோப்பியன் யூனியனோட லீடர்ஸ் வந்து Article 50 ப்ராசஸை வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்க டிலே பண்றதுக்கு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ டிலே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா March 29 அப்படிங்கறது ஒரு டெட்லைனா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனா யுனைடெட் கிங்டம் இருக்குல்ல UK அதுக்கு வந்து நீங்க May 22 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன்ல நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இதோட பிரசிடென்ட் ஜீன் கெலூட் ஜங்கர் அப்படின்றவரும் இன்னொரு யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா டொனால்டு ட்ரஸ்க் அப்படின்றவங்க தான். ஸோ இந்த ஏன் வந்து இவங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்ற காரணம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிரிட்டன் டேட்ல இருந்து அவங்க விட்ரோவல், அப்புறம் அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அவங்க விட்ரா பண்ணிக்க போறாங்க அப்படின்றதுக்காக அந்த டீல அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது நியூசிலாந்து மாஸ்க். ஸோ பெர்டோன் டேரண்ட் அப்படின்றவர் வந்து 2 மாஸ்க் நியூசிலாந்துல வந்து அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ 49 பீப்புள் வந்து இறந்துருக்காங்க, 20 பீப்புள் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படின்றது. ஸோ அது எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து அல்நூர் மாஸ்க் எங்க இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கிறிஸ்ட் சர்ச்ல இருக்கு. அனதர் பார்த்தீங்க அப்படின்னா லின்வுட் இஸ்லாமிக் சென்டர் சுபுர்பான் லின்வுட் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல. ஸோ இவருடைய ஏஜ் வந்து 20 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எதுக்கு வந்து ஷட் டவுன் பண்ணாரு அப்படின்னா நான் வந்து ஒரு ஆர்டினரி ஒயிட் மேன், எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னா நார்வே மாஸ்கில்லர். ஸோ நார்வேல மாஸ்கில் பண்ண ஜீனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ மாஸ்கை மாசா எல்லா பீப்புளையும் கூட்டத்தோடு அப்படியே வந்து சாவடிச்ச அந்த ஆண்ட்ரஸ் பேஹிரிங் பிரீவிக் அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெஸ்ட் நைல் வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து 7 வயசு பையனுக்கு
மாமல்லபுரம் டிஸ்ட்ரிக்ட் கேரளால இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்னன்னா மஸ்கிட்டோவால வரக்கூடிய டிசீஸ் தான், அதனாலதான் மஸ்கிட்டோ பிரான் டிசீஸ் அப்படிங்கிறது. சோ இந்த ரிப்போர்ட் வந்து என்னன்னா கான்டினென்டல் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லதான் வந்து இந்த நைல் வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் வேற யாருக்கா வருதா அப்படிங்கறது, பட் இதுவரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்ஸுமே இல்லை இந்த நைல் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஸ்ரீசாந்த் கிரிக்கெட் இருந்தார் இல்லையா, கேரளா பேஸ்ட் கிரிக்கெட்டர், அவர் மேல வந்து ஸ்பாட் ஃபிக்ஸிங் 2013 இந்தியன் ப்ரீமியர் லீக்ல இருந்தது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் குவாண்டம் பனிஷ்மெண்ட் எவ்வளவு கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னு, அதாவது பிசிசிஐ வந்து இந்த ஸ்பாட் ஃபிக்ஸிங்க்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுல ஜட்மெண்ட் யார் டெலிவர் பண்ணது அப்படின்னா, ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் அண்ட் கே எம் ஜோசப் அப்படின்றவங்க தான். ஸோ யார்கிட்ட இந்த டெசிஷன் கேட்டிருக்காங்க, பிசிசிஐ, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள அவங்க சொல்லி ஆகணும் அப்படின்றது. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து அபெக்ஸ் கோர்ட்ல அவர் மேல இருக்க கேஸை எந்த விதத்திலையும் பாதிக்காம வந்து பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு கருத்தாவும் இருக்கு. அடுத்தது ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ என்ன ரெகக்னைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்கை வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லி அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு என்னைக்கு, March 14, 2019ல. ஸோ இந்த ரெகுலேட்டரி பர்பஸ் எப்போ எஃபெக்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 21, 2019ல இருக்கும். ஸோ இந்த மூவ் எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51% ஆஃப் த டோட்டல் பெய்ட் எக்யூவிட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஐடிஐபிஐ பேங்க் வந்து யார் பேமெண்ட் பண்ணியிருக்கா இவங்களுக்கு 51% பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதனால இதை பிரைவேட் செக்டர் பேங்க்னு சொல்லி இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, சப் குரூப் பப்ளிக் செக்டர் பேங்கோட சப் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் April 2005ல இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அடுத்தது கரட்டூர் சாஹிப் காரிடோர். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர் பார்த்துருந்தோம். என்னன்னா, இந்தியாவிலிருந்து ஹோலி பிளேஸ் அதாவது சீக் இருக்காங்க இல்லையா, அந்த சீக்கு உள்ள ஹோலி பிளேஸ் எது அப்படின்னா, குருத்வாரா தர்பார் சாஹிப்பின் கர்த்தர்பூர் இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. இந்தியாவில இருந்து அந்த அட்டாரி பாகா பார்டர்ல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்க போறதுக்காக ஸோ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன டிஸ்கஷன் டாக்ஸ் வந்து அவங்களுக்குள்ள போயிருக்கு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அவங்க விசிட் பண்றதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து November 2019ல தான் அந்த காரிடோரை வந்து திறந்து விட போறாங்க அப்படின்றது தான். ஸோ இது என்னைக்கு அப்படின்னா, 55th birth anniversary ஆஃப் குருநானக் தேவோடைய பர்த் ஆனிவர்சரிய நினைவு கூறும் விதமா இந்த காரிடோர் திறக்கப்படும் November 2019ல. நெக்ஸ்ட், எத்தியோப்பியன் ஏர்லைன் கிராஷ். ஸோ ஏர்லைன் கிராஷ் நடந்தது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த எத்தியோப்பியன் ஏர்லைன் கிராஷ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த போயிங் 737 MAX அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பேசஞ்சர் சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் டாப் ப்ரையாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு இந்தியா வந்து எல்லா ரெகுலேட்டர்ஸ் அதாவது வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா ரெகுலேட்டர்ஸ்க்கும் வந்து அந்த ஏர்லைன் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் ஏர்கிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ற மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொஹிமியன் 737 MAX 8 fleet இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாம இதை வந்து அவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இந்தியா வந்து இப்ப மூவிங் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கு. எதுக்கு அப்படின்னா, டெம்பரவரி கிரவுண்டட் தி ஏர்கிராஃப்ட். எத்தியோப்பியா, சைனா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், யுனைடெட் கிங்டம் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணி. ஸோ இவங்க சஸ்பெண்ட், இவங்களும் இப்ப இந்தியா வந்து 7th country சஸ்பெண்ட் பண்ணதுல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைஸ் ஜெட் வந்து 12 Boeing ஃப்ளீட் அந்த ஏர்லைன் வச்சிருக்கு, ஜெட் ஏர்வேஸ் வந்து 5 வச்சிருக்கு. அடுத்தது சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளாக் பண்ணியிருக்காங்க யூஎன்சி பிட் டு பேன், அதாவது ஜெய்சி முகமது
ஒரு டெரரிஸ்ட் வந்து நம்ம புல்வாமா அட்டாக் நடந்தது இல்லையா, அவங்க தானே அது பண்ணது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மசூத் அசாரை வந்து நீங்க இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்ல போடணும், குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஎன்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு டெசிக்னேட் கொடுத்துருக்காங்க, பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ப்ரப்போசல் வந்து P3 கண்ட்ரிஸ், அதாவது பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்குள்ள மூவ் ஆகிருக்கு February 27, 2019. எதனால அப்படின்னா 1267 அல்கொய்தா சாங்ஷன்ஸ் கமிட்டி இருக்கல, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், அவங்க வந்து புல்வாமா டெரர் அட்டாக் அந்த பாகிஸ்தான் பேஸ்ட் டெரர் குரூப்பை வந்து அவங்க 40 CRPF-ஐ கில் பண்ணியிருக்கனால நீங்க இவங்களை குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மசூத் அசாரை நீங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைனா பிட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பர்மா அவார்ட்ஸ், இதுவும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் 3 மாசமா. இது என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து March 11, 2019 வந்து இந்த பர்மா அவார்ட்ஸ் வந்து அவரு கொடுத்திருக்காரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்றது தான். ஸோ இதுல 112 பர்மா அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, 4 பத்ம விபூஷன், 14 பத்ம பூஷன், 94 பத்மஸ்ரீ அவார்ட்ஸ், அதுல 21 அவார்டீஸ் வந்து உமன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 11% இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐ, ஓசிஐ, பிஐஓ அந்த மாதிரி இருக்காங்க. 3 பேர்த்துக்கு போஸ்ட்மஸ், போஸ்ட்மஸ்னா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக நம்ம கொடுக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். அடுத்தது இன்டர்நேஷனல் உமன் டே 2019. இது என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து நாரி சக்தி புரஸ்கார் அப்படின்றத அவர் பிரசென்ட் பண்ணியிருக்காரு. என்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, March 8, 2019. இன்டர்நேஷனல் அப்படின்னா எல்லா வேர்ல்டுக்கும் இது காமனாக தான் இருக்கு. வேர்ல்டு அதாவது யுஎஸ்ஏக்கும் அது காமன் தான், இந்தியாவுக்கும் அது காமன் தான் இந்த உமன்ஸ் டே அப்படிங்கிறது. நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் அது இருக்கும். எதுக்காக அப்படின்னா, உமனுடைய சேஃப்டி, ரூரல் ஆகட்டும் அர்பன் ஆகட்டும், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ரைட்ஸ், அதை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக, அதை எல்லாத்தையும் நினைவு கூறும் இடமாக்காக, அதை எல்லாத்தையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும்ன்றதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இதோட தீம் என்ன அப்படின்ற கேள்விகள் கேட்பாங்க. திங்க் ஈக்குவல், பில்ட் ஸ்மார்ட், இனோவேட் ஃபார் சேஞ்ச், இது மூணும் தான் வந்து இதோடைய ஓகேவா. ஸோ மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பேஸ்டில், பப்ளிக் சர்வீசஸ்ல ஆகட்டும், சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த நாரி சக்தி அவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, அவங்க உமன் வளர்ச்சிக்கு போராடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த நாரி சக்தி புரஸ்கார் வந்து அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அயோத்தியா லேண்ட் டிஸ்பியூட் கேஸை வந்து மீடியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் ஹெட் பண்றா அப்படின்னா, ஜஸ்டிஸ் FM கலிஃபுல்லா அப்படின்றவர் தான் இதை ஹெட் பண்றாரு. என்னைக்கு அப்படின்னா March 8, 2019. இது அயோத்தியா பாபரி மசீத் டைட்டில் டிஸ்பியூட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பேனல் மெம்பர்ஸ் அந்த அப்பெக்ஸ் கோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ரிசால்வ் பண்றதுக்கு. அதுக்கு ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஜஸ்டிஸ் FM கலிஃபுல்லா இருக்காரு. ஸோ இதுல பேனல் மெம்பர்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அண்ட் சீனியர் அட்வொகேட் ஸ்ரீராம் பஞ்சும் இதுல இருக்காங்க. ஸோ இந்த மீடியேஷன் வந்து ஃபைசாபாத்ல நடக்கும். இந்த ஃபைசாபாத்தை தான் நம்ம ரீநேம் பண்ணி அயோத்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு எத்தனை நாளைக்குள்ள வரணும் அப்படின்னா 4 வாரத்துக்குள்ள இது வரணும். ஸோ இந்த கேஸை பத்தி மீடியா வெளியில சொல்றதுக்கு பேன் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ இந்த டிஸ்பியூட் கேஸை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க மீடியாவை. அடுத்தது ஸ்வச் சுரக்ஷா சுர்பெக்ஷான் 2019 அவார்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம் வந்தது இல்லையா, அது அண்டர்ல அந்தந்த சிட்டிக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் March 6, 2019 எங்க அப்படின்னா நியூ டெல்லியில ஒரு செரமனில கொடுத்துருக்காங்க. என்னன்னா, 3வது கன்சிக்யூட்டிவ் இயர், 3வது தடவையா இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டின்னு இண்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுலயே வந்து கிளீனஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்தா போபால் அப்படின்னு. ஸோ இண்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா 70% வெக்டார் ட்ரோன் எலமெண்ட் வந்து டிராப் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குஜராத்துடைய அகமதாபாத் இருக்கு இல்லையா, அது வந்து கிளீனஸ்ட் பிக் சிட்டி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்திருக்கு. ஸோ இந்த கேட்டகரி எது கீழே வருது அப்படின்னா, மோர் தேன் 10 லேக் பீப்புள் இருந்தாது பிக் சிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட்
ஒன் நேஷன் ஒன் கார்டு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவலிங்காக. இது என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, மெட்ரோ, பஸ், சப் அர்பன் ரயில்வேஸ், அதாவது டோலிங், அந்த டோல் பூத்ஸ் எல்லாம் இருக்காது, பார்க்கிங், அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். பட் பர்ச்சேஸ், ஷாப்பிங், அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த கார்டு, இது என்ன அப்படின்னா நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு. எங்க போனாலும் இந்த ஒரு கார்டு போதும், இதை வச்சு நீங்க எல்லா பேமெண்ட்டுமே செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். அடுத்த யோஜனா ஸ்கீம் வந்துடுச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம், பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தன் யோஜனா. இது என்ன அப்படின்னா ஒரு மெகா பென்ஷன் ஸ்கீம் சொல்லலாம். மார்ச் 2019 லான்ச் பண்ணது. காந்தி நகர் குஜராத்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அன்ஆர்கனைஸ்டு செஷன் கோர் ஒர்க்கர்ஸ், அதாவது அடிமட்டத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த ரெட் காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, அதாவது மந்த்லி மந்த்லி பென்ஷன் 3000 ரூபாய், அவங்க 60 வயசுக்கு அப்புறம் அவங்க வீட்டை திட்டி போறது இந்த பென்ஷன் ஸ்கீம் மூலமா. ஸோ மோர் தென் 10 crore ஒர்க்கர்ஸ் வந்து இதுல பயனடைவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.